எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் டிலே ஒர்க் இருந்ததுனால தான் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீ தான், அதனால் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் மறக்காமல் சப்போர்ட் வந்து தாங்க. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பேடிஎம் கேஷ் இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு ரீடம் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன், வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வேணா படிச்சு ஒரு டாக்டராகவோ வக்கீலாவோ ஆயிடுறேன். யார் நீயா? அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து நம்மளோட வெப்சைட்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். கூகுள்ல போயிட்டு வி வாட்ச் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டாகவே வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி சர்ச் பாக்ஸ்ல அந்த அப்ளிகேஷனுக்கான நேம் வந்து டைப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனுடைய நேம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த அப்ளிகேஷன் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். நீங்க இன்னும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம யூஸ் பண்ணி ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணி ஸோ நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணோடனே உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த அப்ளிகேஷனில் செல்ஃப் அண்ட் ரெஃபர் ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணியுமே நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் வந்து பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனில் ஃபஸ்ட் ஒன்றாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ப்ளே டைம் கேம்ஸ் அப்படின்னு ஒரு ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளே டைம் கேம்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நிறைய அப்ளிகேஷனில் இதை பற்றி பார்த்துருக்கோம். ஜஸ்ட் உங்களுக்கு அப்ளிகேஷனோ கேமோ இல்லை வீடியோ பிளாட்ஃபார்ம் எதனா ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ரம்மி கேம் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண பிறகு ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும். ப்ளே அப்படிங்கிறத நீங்கள் கண்டினியூஸாக அந்த கேம் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இல்லை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிடையாது. இந்த அப்ளிகேஷன் உங்களுடைய ஸ்க்ரீனில் ரன் ஆனால் மட்டுமே போதும். நீங்கள் எதனா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இந்த கேமை ஆன் பண்ணி வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கான கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் ஒரு நிமிஷம் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 8 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் ஆகும். யுவர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கணும் ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரே ஒரு கேம் மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து தான் எனக்கு இருக்கக்கூடிய டாஸ்க் அப்படின்னா 5 நிமிஷம் இந்த கேமை அதாவது இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி வச்சுனா போதும், எனக்கு 42 காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அப்டூ நான் 2197 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலிமா ஏர்ன் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனில் இது ஒரு ஆப்ஷன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் ஏர்னிங் ஆப்ஷன் தான். இந்த ஒரு அப்ளிகேஷனில் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி மட்டுமே நீங்கள் ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக பண்ணலாம், செல்ஃப் ஏர்னிங்கில் மட்டும். அடுத்து தான் நம்ம இன்னும் நெக்ஸ்ட் ஒன்றா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது ஏஒஐடி, ஆஃபர் டொரோ, பிட்லாப்பு, சிபிஎக்ஸு, ஏடிகேட், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் வால்ஸ். இந்த ஆஃபர் வால்ஸ்லாம் நமக்கு என்ன மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கேமிங் ஆஃபர்ஸ், அதுக்கப்புறம் சர்வே ஆஃபர், இதெல்லாமே வந்து ஆட்டில் இருக்கும். அதாவது இந்த கிரெடிட் பே அப்படிங்கிற அப்ளிகேஷன் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு 900 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இந்த 900 பாயிண்ட்ஸையும் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ண பிறகு நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கிரெடிட்ஸ் வந்து ஆட் ஆகும். இதே மாதிரி இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ எந்த அப்ளிகேஷன்ஸாலும் நீங்கள் கிளிக் பண்ணி ஏர்னிங்ஸ் வந்து பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் வால். ஸோ அதில் உங்களுக்கு காமனாக எல்லா ஆஃபர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இதுலேயே சர்வே ஆஃபர்ஸ்க்குன்னு தனியாகவும் வந்து பார்த்திங்கன்னா சில பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம அடுத்து தான் வந்து ஓப்பன் பண்ணுவோம். இப்போ இன்னொரு பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நமக்கு ஜிசி லூட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இதுக்கு நமக்கு 2000 காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும், 2800 காயின்ஸு. ஸோ இதுக்கு நம்ம என்ன ஆப்ஷன்ஸ் வந்து பண்ணணும், நம்மளுடைய ரெக்யர்மெண்ட்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குமே வந்து சேஞ்ச் ஆகும். ஈஸியாக கிடைக்கக்கூடிய அது மினிமம் காயின்ஸ் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுக்குமே உங்களுக்கு சிம்பிளான டாஸ்க் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. காயின்ஸ் அதிகமாக போக போக உங்களுக்கான டாஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து செல்ஃப் ஏர்னிங்கில் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா மோஸ்ட்லி ஏர்ன் பண்ணுற மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்கும். பிட்லாப், சிபிஎக்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சர்வே ஆஃபர்ஸ் மட்டும்தான். ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கான ப்ரொஃபைல் வந்து மேக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க, அதாவது உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து ஷூட் ஆகும். ஸோ அந்தந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆஃபர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி 100% அதில் நீங்கள் எஃபர்ட் கொடுத்து எல்லா கொஷினுக்கும் ஆன்சர்ஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து க்ளைம் ஆகும். என்னுடைய வேலெட்டில் இப்போ எவ்வளோ காயின்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நிறைய ஆட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கும். இது வந்து செல்ஃப் எண்டிங் ஆப்ஷன் தான், இது முடியும் நம்ம பார்த்தது எல்லாமே. அடுத்ததாக ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷனும் இதிலேயே வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ ரெஃபருக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் உங்களுடைய ரெஃபரல் கோடு வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிங்க. அப்படி இல்லைனா ரெஃபர்னோ அப்படின்னு கிளிக் பண்ணினாலே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணலாம். ஸோ எவ்வளோ பேரை வந்து நீங்கள் ரெஃபரல் பண்ணியிருக்கீங்க, அது மூலிமா எவ்வளோ வந்து ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு, ஸோ அதுக்கான டோட்டல் அனாலிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கான அனாலிக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய பேமெண்ட் மெத்தட்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி வந்து நான் கிளிக் பண்ணுறேன்.
ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ளே டைம் கேம்ஸ் மூலிமா ஏர்ன் பண்ணுறதுக்கான ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பே டைம்லாம் நான் ₹1 வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணியிருந்தேன், அதை எனக்கு இன்ஸ்டண்ட்டாகவும் வந்து கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் வேலெட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். வேலெட்டில் பேடிஎம், யூபிஐ, பேபால், கூகுள் பே ரீடும் கூட ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போதைக்கு இந்த மூணு ஆப்ஷனுமே கரண்ட்டில் என்ன அவைலபிளாக தான் இருக்குது. பேடிஎம் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்லேயே வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுடைய பேடிஎம் நம்பர் டைப் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ பேடிஎம் நம்பர் டைப் பண்ணிவிட்டு மினிமம் நீங்கள் ₹1லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இருக்கக்கூடியது ₹5, அதுக்கப்புறம் ₹10 வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணுறதுனால ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ ஜஸ்ட் அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணிங்கனாலே போதும், பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிடுவாங்க. இப்போ நான் லைவாக வந்து பேமெண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பேமெண்ட் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ 24 hoursக்குள்ள நம்மளுடைய பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. இப்போ என்னுடைய வாலெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹1 வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான டேட் நம்ம கொடுத்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்து நம்மளுடைய பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு ட்ரஸ்டடான அப்ளிகேஷன் தான், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அடுத்த வீடியோ சந்திக்க நண்பா. வணக்கம், வாழ்க தமிழ்.